சொல்லி பார்த்தீங்கன்னா செக் இஸ் ஏ நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. செக்குங்கிறது என்னன்னு சொல்லி ஒரு நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. காசோலை என்பது காசோலை பதிவு சீட்டு, செக்குனாக்கா காசோலை பதிவு சீட்டு. காசோலை என்பது மாற்றத்தக்க ஆவணம். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செக் இஸ் செக் புக் இஸ் இஷ்யூட் பை எ பேங்க் டு இட்ஸ் கஸ்டமர் வித் ட்ராயிங் மணி ஃபார் ஓன் யூஸ் ஆர் ஃபார் மேக்கிங் பேமெண்ட் டு அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி வங்கி தமது வாடிக்கையாளர் சொந்த பயன்பாட்டில் பணம் எடுக்கவோ அல்லது வேறு நபருக்கு பணம் செலுத்தவோ காசோலை புத்தகத்தை வழங்குகிறது. அதேமாதிரி பேங்க் வந்து என்ன பண்ணுதுன்னா, தன்னோட கஸ்டமர் வந்து தன் ஓன் பர்பஸ்க்காக ஓன் யூஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு இல்லாட்டி அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பாஸ்புக்கை வந்து என்ன சாரி செக்கை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு, பை இஸ்யூ ஆஃப் செக் ஏ பேங்க்கு டைரக்ட் டு பே ஏ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ரம் பர்சன் அக்கௌண்ட் எய்தர் டு த சேம் பர்சன் அப்படிங்கிறாங்க. சேம் பர்சன் டு த பர்சன் இன் ஹூஸ் ஃபேவர் த செக் ஹேஸ் பீன் இஸ்யூடு. அதேமாதிரி காசோலை வழங்குவதன் மூலம் ஒரு நபரின் கணக்கிலிருந்து அவருக்கோ அல்லது காசோலை குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்க வங்கி அறிவுறுத்தப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செக்கு மூலமாக ஒருத்தங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, இதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி ஈச் செக் புக்ஸ் ரெக்கார்டர் ஸ்லிப்ஸ் என்டரிங் த டீடெயில் ஆஃப் செக் இஸ்யூடு இட் ரிமைனிங் வித் த அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்திலும் விவரங்களை பதிவு செய்ய ஒரு பதிவு சீட்டு இருக்கும், அது எதிர்கால பயன்பாட்டிற்கு கணக்கு வைத்திருப்பவருடையுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டே என்ன இருக்கும், அந்த செக் புக்கு வந்து இருக்கும், அப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்து ஸ்பெசிமன் ஆஃப் செக்கு அண்டு ரெக்கார்டு ஸ்லிப்பு இதுதான் நம்ம வந்து செக்குங்கிறாங்க. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க என்ன எப்படி வந்து இருக்குங்கிறத நம்மளுக்கு வந்து பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம் தமிழில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா இரட்டை பதிவு முறைனாக்கா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆ புக் கீப்பிங் இஸ் சயின்டிஃபிக் அண்டு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டிங் த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன். இரட்டை பதிவு முறையிலான கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின் நிதிநிலை சார்ந்த அனைத்து பதிவுகளையும் அறிவியல் பூர்வமான முழுமையான பதிவு செய்யும் முறையாகும். அதேமாதிரி சயின்டிஃபிக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க, இன்கம்ப்ளீட் கிடையாது கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி சிஸ்டம் எவரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் ஏ டூ ஃபோல்டு எஃபெக்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு நெக்ஸ்ட்டு இம்முறையின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இரண்டு தன்மைகள் தன்னதையே கொண்டுள்ளன. இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டூ ஆஸ்பெக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட் இன்வால்வ்டு, நேம்லி ரிசீவிங் ஆஸ்பெக்டு அண்டு கிவ்விங் ஆஸ்பெக்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இட் டினோட் பை டெபிட்டு டிஆர், டெபிட்னாக்கா என்னது டிஆர், அதேமாதிரி கிரெடிட்னா என்னது சிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு தமிழில் இவை முறையே பெரும் தன்மை மற்றும் செலுத்தும் தன்மையாகும், இதனை பற்று பா என்றும் வரவு வா என்றும் குறிப்பிடுவர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தட் ஃபார் எவரி டெபிட் தேர் மஸ்ட் பி அண்ட் ஈக்குவலண்ட் அண்டு கரஸ்பாண்டிங் கிரெடிட். டெபிட் டினோட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஏ டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி இன்கம் ஆர் கேபிட்டல். கிரெடிட் டினோட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி இன்கம் ஆர் கேபிட்டல் ஆர் ஏ டிக்ரீஸ் இன் அசட்டு ஆர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு பற்றுக்கும் சமமான நேரடியான வரவு இருக்க வேண்டும் என்பது இரட்டை பதிமுறையின் அடிப்படை கொள்கையாகும். ஒவ்வொரு டெபிட்க்கும் ஈக்குவலாக வந்து என்ன இருக்கும்னாக்கா கிரெடிட் வந்து இருக்கணுங்கிறத என்னது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட என்னது அது வந்து பாலிசி, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட என்னது அது பாலிசி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி செலவுகள் அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் குறைவு பற்று என்பது
சொத்துக்களின் அதிகரிப்பு அல்லது செலவுகள் அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் குறைவு அல்லது குறையும் வருவாயும் அல்லது குறையும் முதல் ஆகியவற்றை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி அது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லாட்டி அசட் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி அசட்டுனாக்கா அசட்டுனா இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்சஸ் என்னாக அதிகரிக்கும். அதேமாரி லயபிலிட்டினா குறையும், அதேமாரி இன்கம் வந்து என்னாகலாம் குறையும், கேபிட்டல் வந்து என்ன குறையும் அப்படிங்கிறாங்க. வரவு என்பது பொறுப்புகளின் அதிகரிப்பு அல்லது அதிகரிக்கும் வருமானம். லயபிலிட்டினாக்கா என்னாகனா பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும், லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி ஆப்போசிட் இருக்கு, ஆப்போசிட்டு ரெவன்யூ வந்து எப்படி ஆகும் கம்மியாகும், அதிகரிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி அதிகரிக்கும் முதல் அது சொத்துக்களின் குறைவு அல்லது செலவுகளின் குறைவு. அப்படி இல்லைன்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், அசட் இன்க்ரீஸ் அசட் வந்து குறையும், எக்ஸ்பென்சஸ் வந்து என்னாகும் குறையும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா டூ யூனோல டேஸ் அப்சர்வேஷன் ஆஃப் ஆடு ஆடு ரிப்பீட்டட் த இன்ட இட்டாலியன் வேர்டு அண்டு டெபி டெபிரி த லட்டின் வேர்டு மீனிங் டெபிட்டு ஹென்ஸ் தேர் தாட் தேர் இஸ் நோ ஆர் இன் த வேர்ட் டெபிட் இட் ஹேஸ் பீன் அப்ரேவேட் ஆஸ் டிஆர் பேஸ்ட் ஆன் த இட்டாலியன் அண்டு லத்தின் வேர்டு ஹேவிங் ஆர் இன் திஸ் அப்படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பற்று என்பது பா என்றும் அதே மாதிரி டெபிட்டுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க டிஆர் அப்படிங்கிறாங்க குறிப்பிடுவார். வரவு என்பது சிஆர் வரவேண்மை கிரெடிட்டுங்கிறது என்ன பண்ணுறாங்க சிஆர்னு வந்து சொல்கிறாங்க என்றும் குறிப்பிடுவார். ஆங்கிலத்தில் பற்றினை டெட்டார் என்று அழைப்பார் இச்சொல் அட்பீட்ரே என்று இத்தாலிய சொல்லியிருந்தும் டிப்ரே என்னும் லத்தீன் சொல்லியிருந்தும் உருவானதாகும். ஆங்கில வார்த்தைனா டெபிட்டில் ஆங்கில எழுதின ஆர் இல்லை, ஆனால் இத்தாலிய மற்றும் லத்தீன் சொல்லியுள்ள ஆர் இணைந்து பா டெட்டார் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு சொல்லி இதில் வந்து பிரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க.